ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் டிப்பர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் டிப்பர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போய் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும் நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். சாட்டர்டே ஈவினிங்லேருந்து நான் விளாக் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட தம்பி, தம்பி ஒய்ஃப் வந்திருக்காங்க, சித்தி சித்தப்பா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து பலகாரம் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வீட்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. டியூரிங் ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ யாராவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அவங்கள பார்த்துட்டு வர்றது வந்து ஒரு வழக்கமாக வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கெஸ்ட்டாக வந்து வந்துட்டுருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி போன விளாகில் நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க எங்கள் பெரியம்மா பெரியப்பா வந்ததெல்லாம். எங்கள் சித்தி வந்து என்னென்ன செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து லட்டு, முறுக்கு, நேந்திரம் பழம் சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு வந்து மசால் போண்டா, சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து லெமன் இடியாப்பம், இது எல்லாமே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. காலையில் சித்தி வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க நைட்டு வந்து நாங்கள் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7:15 போல் வந்திருந்தாங்க. கொண்டு வந்த எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு, ஆப்பிள், ஸ்வீட்டு, சிப்ஸு, அதுக்கப்புறம் சந்தகம், இது எல்லாமே வந்து போண்டா, லட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சுட்டு எனக்கு கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி ரூம்லேருந்து குங்குமமும் எடுத்து அந்த பிளேட்டில் வந்து வச்சுட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக, அதுக்கப்புறம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க ஸ்வீட் ஊட்டி விடுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாமா வந்து இன்னும் காணும். ஸோ மாமாக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வெளியே போய் மாமா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து நின்று அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் ஸ்வீட் வந்து ஊட்டி விட்டாங்க. அதை வந்து காலையிலேருந்தே கண்ணன் தாத்தாவும் பிரியாவாகவும் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்ததுலேருந்து ஜாலியாக அவங்க கூட பேசிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு குங்குமம் வச்சுட்டு ஆதோக்கும் குங்குமம் வச்சுடலான்னு பார்த்தாங்க. பட் அவன் வந்து குங்குமம் வந்து எப்போவுமே வைக்கிறதுக்கு விடவே மாட்டாங்க. தின்னூர் வந்து மட்டும்தான் வைக்க விடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே அது என்னமோ குங்குமம் வைக்கவே அலோ பண்ண மாட்டாங்க. அப்புறம் உள்ளே போய் தின்னூர் எடுத்து வச்சு விட்டாச்சு. மாமாவும் சித்தப்பாவும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்த டின்னர் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து டைனிங் ஹாலில் வச்சு எல்லாமே வந்து சர்வ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வந்து ட்ரைபாடை தூக்கிட்டு போய் அவங்க பக்கத்தில் வச்சிட்ருந்தாங்க. ஸோ நான் டைனிங் ஹாலில் வச்சேன் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சிட்றாங்க. இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கே விடலை. சித்தப்பா, மாமா அவங்கெல்லாம் வந்து அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், சித்தி, சஷ்டிகா எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக எல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருந்தோம். சித்தி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சப்பாத்தி, பன்னீர் கிரேவி வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஆல் டைம் ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் வந்து லட்டு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சந்தகம் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாமே வந்து சர்வ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாட்டர்டே ஈவினிங்லேருந்தே வந்து நல்லா பிஸியாக போயிடுச்சு. அவங்கெல்லாம் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்துக்கூடையும் வந்து பேசிகிட்டு இருந்துட்டு எல்லாம் டின்னர்லாம் வந்து ஒன்றா சாப்பிட்டு அப்புறம் நைட்டு ஒரு 9:30 போல் அவங்களும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட சாட்டர்டே ஈவினிங் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்து நான் வ்ளாகை வந்து அப்படியே கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி அண்ட் கிரேவி வந்து வச்சுட்டோம். ஏன்னா எல்லாமே நிறையா செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மார்னிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தீந்து போன கிராசரி ஐட்டம்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ண வச்சுருந்தேன். எக்கும் வந்து சைடில் வந்து வேக வச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் ரெசிபி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம், தேங்காய் வந்து வதக்கி தனியாக ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஸ்பைஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து போட்டு அரைக்கணும். ஸோ குழம்பு வந்து கம்பல்சரியாக வந்து வேணும். கூட வந்து வறுவல் மட்டும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து பண்ணுவேன். ஸோ வறுவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து க்ரீன் சிக்கன் தான் பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு வந்து புதினா, குத்துமல்லி, அதுக்கப்புறம் வந்து கறி லீவ்ஸ் மூணும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக வந்து ஒரு கை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதாக இருந்துச்சுன்னா விழுது போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து கியூப் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம்.
க்ரீன் சிக்கன் வறுவலுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் வந்து சாப் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராய்லர் சிக்கன் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். ஏன்னா எப்போயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா அங்கேயும் போய் நம்ம தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது ப்ராய்லர் சிக்கன் தான் வாங்கி சாப்பிடுவோம். அதனால் வந்து வீட்டில் மோஸ்ட்லி வந்து ப்ராய்லர் சிக்கன் எப்போவுமே வந்து எடுக்கிறதில்ல. நாட்டுக்கோழி ஒரு நாள், அதுக்கப்புறம் வந்து மட்டன் ஒரு நாள், இந்த மாதிரி தான் எடுப்போம். இந்த உடன் கட்டர் வந்து ஆல்ரெடி நான் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கட்டிங் போர்டோட டீலரோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ கீழேயுமே வந்து இந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீன் மசாலாக்காக அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம். புதினா, கொத்தமல்லி, கறி லீஃபு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதை மட்டும் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எப்படி கன்சிஸ்டன்சினா நல்லா வந்து உங்களுக்கு சட்னி டைப்பில் வந்து அரைச்சிருக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் வந்து அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கிரேவிக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நாட்டுக்கோழி குழம்பு வந்து விசில் விட்டாச்சு. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புக்கு வந்து நான் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் டைரெக்டாகவே வந்து மசாலா அரைச்சி போட்டு அதில் கறி லீஃப், கொத்தமல்லி எல்லாம் போட்டு சிக்கன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு விசில் விட்டு அப்படியே ஆஃப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும்ன்ட்டு இப்போ வந்து நம்ம வறுவலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு ஹெவி பாட்டம் கடாய் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்கு வந்து அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்க வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ நம்ம அரைச்ச க்ரீன் பேஸ்ட்டை தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஜாரில் வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வந்து கழுவி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இந்த க்ரீன் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பாலில் தான் வேக வைப்போம். அதனால் வந்து ரெண்டு கை அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதும் நான் வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பாலை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துனா போதும். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி பால் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பாலில் தான் வந்து நம்ம சிக்கனை வந்து வேக வைக்க போகிறோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக சிக்கன் மட்டன் இது ரெண்டும் தான் மாற்றி மாற்றி எடுப்போம். அதனால் ரெண்டுமே வந்து ஒரே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா போர் அடிக்கும். அதனால் ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மெத்தடில் வந்து நான் செய்வேன். ஸோ நம்மளும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்டில் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். சைட் பை சைட் கவுண்டர் டாப்பும் வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து நாட்டுக்கோழி வந்து ஒரு ஹாஃப் கேஜி தனியாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் தனியாக, அப்புறம் க்ரீன் சட்னி நம்ம அரைச்சதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகி குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கணும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக கோழியை வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கி விட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா அதிலே வந்து ஒரு 30% வந்து குக் ஆகும். போது கிச்சனில் சைட் பை சைடு அதர் ஒர்க்கும் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அரிசி ஊறிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து தக்காளி புளி வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சோடனே கொஞ்சம் தண்ணி நல்லா விட்டுருக்கு. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் ரெசிபிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோவாக குக் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம அவசரமாக வந்து விசில் விட்டு உடனே ஆஃப் பண்ணி அந்த மாதிரிலாம் செஞ்சால் டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்காது. அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு சைடில் ஏதாவது ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு ஒரு 30% குக் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்திட்டு மறுபடியும் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து இந்த தேங்காய் பால்லேயே வந்து சிக்கனை வந்து நல்லா வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக குக் ஆகி வரணும். அதேமாதிரி கிரேவியும் வந்து நல்லா திக் ஆயிரும். ஸோ அப்பப்போ ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க. Thank you.
தேங்காய்பால், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் பேஸ்ட், இது எல்லாமே வந்து நல்லா திக்காகி உங்களுக்கு வரும். ஸோ அது வரைக்குமே வந்து நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து நீங்கள் வந்து பிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு குக் ஆயிருக்கு அப்படின்னு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும். அதனால் வந்து மறுபடியும் வந்து உள்ளே போட்டுட்டு மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். பிராய்லர் சிக்கனோட நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு. லைட்டாக வந்து கிரேவி திக்காகிற வரைக்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ நல்லா நம்ம வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வந்து சிக்கனை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த க்ரீன் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஃப்ளேவர்னே தெரியாது, பட் ஒரு மைல்டான நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். காரமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ சுட சுட இதை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வறுவல் ரெடி ஆகிறதுக்குள்ளேயுமே வந்து சைடில் ரைஸும் ரெடி பண்ணியாச்சு, ரசம் வச்சாச்சு, நாட்டுக்கோழியும் வந்து செஞ்சாச்சு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் கிச்சன் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் அயன் கபோர்டு வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதனால் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர், அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் அயன் குக்வேர், அது ரெண்டும் தான் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் வந்து நான் காஸ்ட் அயனோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதனால் வந்து நான்ஸ்டிக் வந்து டோட்டலாகவே வந்து அவாய்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லைனர் போட்டு அடுக்கி வச்சனால எல்லா டஸ்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு லைனரில் தான் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. அதனால் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸி. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. அதே மாதிரி ரெண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசர் வச்சுருக்கனால நம்ம நிறையா வந்து செப்பரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் டர்ட் அதிகமாக இருக்கோ அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு வந்து என்றைக்கு வந்து க்ளீன் பண்ணணுன்ற மூடு இருக்கோ அன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏரியாவாக வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா எல்லாமே இழுத்து போட்டு நம்மளால் ஒரே நாளில் வந்து செய்ய முடியாது. ரெகுலர் ஒர்க்கோடு ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு சின்ன சின்ன ஒர்க் நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கனால தான் எப்போவுமே வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எங்கே பார்த்தா கூட என்கிட்ட அதான் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறீங்க, எப்படி இவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்காமல் தினம் தினம் சின்ன சின்ன ஒர்க்கை வந்து நம்ம பண்ணும்போது அது வந்து எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியான வழி. அதே மாதிரி வேண்டாத ஐட்டமை வந்து அப்பப்போ வந்து டீக்ளட்டர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து தெரிஞ்சவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டீக்ளட்டர் பண்ணி வந்து கொடுத்துருவேன். அதுவுமே வந்து நமக்கு வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன். ட்ரெஸ் ஆகட்டும், கிச்சன் ஐட்டம்ஸ் ஆகட்டும், வேண்டாத ஐட்டம்ஸாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாமே வேணும் வேணும்னு எடுத்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமும் பத்தாது, டைமும் வந்து வேஸ்ட்டு தான் ஆகும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண. ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி மாடலர் கிச்சன் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கபோர்டு தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷெல்ஃப் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஹெவியான வெயிட் வந்து வைக்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ராவர்லலாம் நீங்கள் வந்து காஸ்ட் அயன் வந்து வைக்கவே முடியாது, ஏன்னா அந்த வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் இந்த கபோர்டே வந்து பார்த்திங்கன்னா நான் காஸ்ட் அயனுக்குன்னு வந்து டெடிகேட் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் வந்து நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக அடுக்கி வச்சுக்கலாம், வெயிட்டும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தாங்கும். மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அயன் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ் வேலி, இது ரெண்டும் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு ஆர்கனைசரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு, அதனால் அதை வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நார்மல் அயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் ஹீட் வந்து வந்துடும், அதே மாதிரி ஃபுட்டு வந்து ஈஸியாக வந்து பேர்ன் ஆகிடும். அதே காஸ்ட் அயன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக குக் பண்ணிக்கலாம். அதில் குக் பண்ண குக் பண்ண நமக்கு இரும்பு சத்தும் வந்து உடம்புல வந்து ஆட் ஆகும். அதுதான் அயனுக்கும் காஸ்ட் அயனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த மாதிரி க்ளீனிங் ஆர்கனைசேஷன் இல்லைனா வந்து ரெசிபீஸு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ டாப் ஷெல்ஃப் ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது எல்லாமே வந்து நீட்டாக தொடச்சி எல்லாமே அந்தந்த பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஷெல்ஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ டாப் ஷெல்ஃப் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு.
பாட்டம் ஷெல்ஃபே வந்து அதே மாதிரி ஃபுல்லாக வந்து மிஸ்டர் மசில்ஸ் க்ளீனிங் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலினஸ் எல்லாமே வந்து எடுத்துரும். ஸோ எடுக்காத ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி வந்து கார்னரில் வந்து வச்சுட்டேன். ஸோ அடிக்கடி எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு. எக்ஸ்ட்ரா உடன் ஸ்பேச்சுலாஸு ஸ்டீல் ஸ்பேச்சுலாஸ் அது எல்லாமே வந்து பின்னாடி கார்னரில் வந்து வச்சுருக்கேன், ஏன்னா திடீர்னு தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ரிமைனிங் ஐட்டம்ஸ் கல்ச்சட்டி, அதுக்கப்புறம் வந்து பெரிய ஜார், ஹேமில்டனோட ஜார், அதெல்லாமே வந்து ரொம்ப ரேராக எடுப்பேன் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வந்து பின்னாடி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இந்த கம்ப்ளீட் காஸ்டன் கபோர்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நீட்டாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது. ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் வந்து நீங்கள் கிச்சனில் பார்த்து வச்சாலே வந்து உங்கள் கிச்சன் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த காஸ்டன் குக்கர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டே டு டே பேஸிஸில் வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணக்கூடியது. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண எல்லா ஐட்டமே வந்து டைனிங் டேபிள் பக்கத்தில் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ டைம் வந்து 12 தான் ஆகுது. போயிட்டு ஒரு 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்ச் சாப்பிட்ணும். ஸோ இப்போ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ண க்ரீன் சிக்கனும், அதுக்கப்புறம் வந்து கேரளா மட்டர் ரைஸ், நாட்டுக்கோழி குழம்பு, இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்ச் மெனும். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து இந்த க்ரீன் சிக்கன் கறியும் வந்து பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.